Hello students, Max e-tutor welcomes you. This is 9th Max class. First lesson pathitirukko Ganamoli set language. Idhula 1.1 1.2 yerkune pathittadala inniki class la 1.3 representation of a set ganathai kuripidum muraigal paakalam. 1.3 representation of a set ganathai kuripidum muraigal. Ippa pathinga nama set enna eppadi irukum abindradhala pona class la paathom illingla. Ippa inda set vandu nama 3 types la kurikalam. 3 muraigal la eludalam oru set nama eludrom abindna adungalukku 3 muraigal la nammala eluda mudiyum. Andha muraigal enna enna abindradha nama ippa therinjikalam. First type pathinga na descriptive form vivarithal murai. Second type pathinga na set builder form or rule form गण कट्टमैप्पु मुरे अल्लदु विधि मुरे. थर्ड टाइप पातिंगन्ना रोस्टर फॉर्म आर टेबलर फॉर्म पट्टियल मुरे अल्लदु अट्टवणै मुरे. இந்த மூன்று முறைகள்ல தான் நம்ம வந்து ஒரு செட்டை வந்து எழுதலாம். எப்படி எந்த முறையை வேணா நம்ம பயன்படுத்தி அந்த செட்டை எழுதலாம். ஒவ்வொருத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன். ஒவ்வொரு முறையிலுமே எப்படி எழுதணும்ன்றத பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் பார்க்கலாம். डिस्क्रिप्टिव फॉर्म ला रेंडे सेट कुत्तर कांगे अद एप्पडी एझिरुक्कांग अप्पडीना ओरु साधारण स्टेटमेंट नम्म साधारणमा ओरु वाक्यम एझुदुवोम पाथींगला ओरु साधारण स्टेटमेंट एझुदुर मारी अप्पडीये एझिरुक्कांग. फर्स्ट सेट एप्पडी एझिरुक्कांगना द सेट ऑफ ऑल वोवल्स इन इंग्लिश अल्फाबेट्स அதாவது ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், அது ஒரு செட் சாதாரணமா எழுதி விட்டுட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் முழு எண்களின் கணம். சாதாரண வாக்கியத்துல எழுதுறாங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அதாவது விவரித்தல் முறை. இப்ப இதே செட்டையே செட் பில்டர் ஃபார்ம் கண கட்டமைப்பு முறையில எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பாக்கலாம். இதே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வவல்ஸ் இருக்கு இல்லீங்களா, இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல இருக்கக்கூடிய வவல்ஸ். ரெண்டாவது வந்து ஹோல் நம்பர்ஸ். இதே செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அந்த செட் ஆஃப் வவல்ஸ் இருக்கு பாருங்க, வவல்ஸ் அது செட்டுக்கு வந்து ஏன்னு பேர் வச்சுக்கிறோம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி வச்சா சச்சி தட்னு அர்த்தம். எக்ஸ் சச்சி தட் அப்படின்னு படிக்கணும். அது எக்ஸ் சச்சி தட் எக்ஸ் இஸ் ஏ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்ல எழுதிருக்காங்க. பிராக்கெட் போட்டிருக்காங்க, செட்டோட பிராக்கெட் போட்டிருக்காங்க, செட்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ன்றது என்னன்னா வவல்ஸ், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இந்த மாதிரி பார் போட்டாலுமே இதையுமே நம்ம சச்சி தட்டுன்னு தான் படிக்கணும். எக்ஸ் சச்சி தட், எக்ஸ் என்பது ஒரு ஆங்கில உயிரெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாம். B equal to x such that x is a whole number. இப்போ போன டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல நம்ம எழுதி இருக்கதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம், பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. இதுல எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, இதுல ஏன்னு ஒரு பேர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு செட்டோட நோட்டேஷன் செட் பிராக்கெட் போட்டுட்டு அந்த ஆன்சரை எழுதுன மாதிரி இருக்கு பாருங்களேன். எக்ஸ் இஸ் ஏ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனுடைய ஆன்சர் வவ் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ்ல இருக்கக்கூடிய வவல் ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா AEIOU. ஸோ அந்த ஆன்சரே எழுதுன மாதிரி வருது. பியோட செட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஏ ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து இங்கே ஹோல் நம்பர்ன்றது நம்மளுக்கு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும்ன்றது தெரியும் இல்லைங்களா, அதனால பின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க அதுக்கு. 0 1 2 3 டாட் 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 போயிட்டே இருக்கும் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஆன்சர் ஃபார்மேட்ல எழுதுனாங்கன்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம், இல்லை இன்னொரு டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த மூணு டைப்லையுமே தேர்ட் டைப் தான் நம்ம வந்து சம் போடுறதுக்குலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். சில டைம் சம்ல கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்லேயும் கொடுத்துருப்பாங்க, செட் பில்டர் ஃபார்ம்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இந்த ரோஸ்டர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும், நெக்ஸ்ட் இயர் 10th கிளாஸ்லையுமே இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் ஸோ இந்த மூணு ஃபார்மேட்டையும் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு அழகாக திருப்பி திருப்பி படிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ வந்து நம்ம சம் எப்படி போடுறது அப்படின்னு போயிடலாம். எடுத்துக்காட்டு 1.2 நம்ம புத்தகத்துல ரெண்டாவது எடுத்துக்காட்டு. பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அசஸ்மெண்ட், செகண்ட் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பிரின்சிபல். இங்கிலீஷ் மீடியம் ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அசஸ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட்ல எழுத சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மேட் பட்டியல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒரு டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட், செட்டை குறிப்பிடக்கூடிய ஒரு முறை இல்லைங்களா.
மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாமா? என்னென்ன முறை பார்த்தோம்? டெஸ்கிரிப்டிவ், செட் பில்டர், ரோஸ்டர் ஃபார்ம். இந்த ரோஸ்டர் ஃபார்ம் தான் இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. பட்டியல் முறையை தான் எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க அந்த முறை எப்படி இருக்கு. ஏன்னு ஒரு பேர், ஏன் எதனா ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ல ஒரு பேர் வச்சுக்கணும். செட் கொட்டேஷன் நோட்டேஷன் போடணும், செட் ப்ராக்கெட் போடணும், அதுக்கப்புறம் ஆன்சர் மாதிரி அதை எழுதணும். சரிங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாமா? நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடது வந்து அசஸ்மெண்ட். இதுக்கு வந்து நான் இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் எழுத போகிறேன், அதாவது பட்டியல் முறை எழுத போகிறேன். அதனால ஒரு செட்டு நான் எழுத போகிறேன். அந்த செட்டுக்கு நானே ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். என்ன பேர் வச்சுக்கலாம்? நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டல் லெட்டரில் தான் பேர் வைக்கணும். அதனால நான் எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் ஏன்னு கூட வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம், பி வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு வச்சுட்டு ப்ராக்கெட் போட்டுடணும். சரிங்களா? இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது இந்த வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து எழுதணும். ஏ ஏ எழுதுறேன், அடுத்த லெட்டர் எஸ் கமா போட்டு எழுதணும். ஒவ்வொரு டேர்மாக பிரிச்சிடணும், அது ரொம்ப முக்கியம். இது எல்லா லெட்டருமே எல்லா எழுத்துக்களையுமே தனித்தனியாக பிரித்து கமா போட்டு எழுதணும். அடுத்தது மூணாவது லெட்டர் தான் இருக்குது பாருங்கள், எஸ் இருக்குது. அந்த எஸ் ஏற்கனவே நம்ம எழுதிட்டோம்னால எழுதக்கூடாது. இந்த ரோஸ்டர் ஃபார்மில் இது ஒரு கண்டிஷன், வந்த லெட்டர் திருப்பி வரக்கூடாது. அதனால் அடுத்து ஃபோர்த் லெட்டர் இக்கு போயிடலாம். இ ஏற்கனவே எழுதலை இல்லையா, அதனால் இ எழுதிக்கலாம். அடுத்த லெட்டர்னா எஸ், அது ஏற்கனவே வந்துடுச்சு, அதனால் அது கிடையாது. அடுத்த லெட்டர் எஸ் அதுவுமே ஏற்கனவே வந்துச்சு, அதனால் அதுவும் கிடையாது. அடுத்தது வந்து எம் இல்லைங்களா, எம் வந்து நம்மளுக்கு வரல, அதனால் எம் எழுதிக்கலாம். அடுத்த லெட்டர் இ பாருங்கள், இ வந்துடுச்சு இல்லையா, அதனால் அது கிடையாது. அடுத்தது என்னு, என் வரல, அதனால் அதை எழுதிக்கலாம். அடுத்தது டி, அதுவுமே வரல, அதனால் அதை எழுதிக்கலாம். எழுதி மொத்தமே முடிச்சதால ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ரோஸ்டர் முறையில், ரோஸ்டர் ஃபார்மேட் பட்டியல் முறையில் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வேர்டு தான் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ செகண்ட் வேர்டு போயிடலாம். செகண்ட் வேர்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல். இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய செட்டுக்கு நான் எக்ஸ்னு வச்சதால இந்த செட்டுக்கு நான் ஒய்னு வச்சுக்கிறேன். இப்படி வேணா எடுத்துக்கலாம். எக்ஸ் செட்டு ப்ராக்கெட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர்னது பி கமா, செகண்ட் லெட்டர் ஆர், தேர்ட் லெட்டர் ஐ, அதுவுமே ஏற்கனவே வரல அதனால போட்டுக்கலாம். என் அதுவுமே ஏற்கனவே வரல இல்லையா, அதனால அதையும் போட்டுக்கலாம். சி அதுவுமே வரல. அடுத்தது ஐ பாருங்கள், ஐ ஏற்கனவே வந்துடுச்சு இல்லையா, அதனால் அதை விட்டுட்டேன். அடுத்து பி அதுவுமே ஏற்கனவே வந்துடுச்சு, அதனால் அதுவுமே கிடையாது. அடுத்த லெட்டர் ஏ அது வரல, அதனால் அதை போட்டுக்கலாம். அடுத்த லெட்டர் எல் அதுவுமே வரல, அதனால் அதையே போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா நம்ம வந்து ஒய்னு ஒரு செட்டு நம்ம எழுதிட்டுருக்கோம். இதுவுமே நம்மளுடைய ஆன்சர் கொஷின். ஸோ இதோட இந்த ஆன்சர் வந்து முடிஞ்சிடுது இந்த கொஷினுக்கு. இவ்வளோதான், இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின். இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட்டுன்ற ஆன்சருக்கு இதுக்கு ஒரு மார்க்கும், இந்த பிரின்சிபல் வேர்டு இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ யூ கெட் டூ மார்க்ஸ்.